ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலி மாஸ்ட்வர்டு இது வரைக்கும் நான் சேனல் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வாக்கிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் நியூ இயர் வரப்போது அதுக்குள்ளே நம்மளால் வந்துட்டு எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து சேலேஞ்ச் எடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணி காட்டலாம் ஸோ இது வந்துட்டு வாக்கிங் சேலஞ்சதால் நீங்கள் மற்ற ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் பண்ணலாம் ஆனால் வாக்கிங் வந்து மஸ்ட்டு ஸோ இப்போ எந்த மாதிரி வாக்கிங் பண்ணணுன்னா நீங்கள் டெய்லி வந்துட்டு ஒரு ஃபைவ் கே டு டென் கேக்குள்ளே கண்டிப்பாக வாக்கிங் பண்ணணும் ஸோ வாக்கிங் வந்து எப்படி பண்ணணும் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்புறம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லோரும் ஜென்ரலாக கேட்குற ஒரு கொஸ்டின் வந்துட்டு வாக்கிங் மட்டுமே பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாமல் டயட் ஃபாலோ பண்ணோன்னா எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது தான் சில பேரோட கேள்வியாக இருக்குது நீங்கள் வந்துட்டு வாக்கிங் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் அப்படி டெய்லி நடந்துகிட்டே வந்தீங்கன்னா ஒன் மந்தில் கண்டிப்பாக ஒரு த்ரீ கேஜிஸ் வரைக்கும் நீங்கள் குறைக்கலாம் அண்ட் டயட்டும் வந்துட்டு கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் வந்துட்டு வாக்கிங் உங்களால் வேறு எந்த ஒர்க் அவுட் பண்ண முடியல ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்றவங்கள வாக்கிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி பண்ணுங்கள் ஸோ இதில் வந்துட்டு த்ரீ கேஜிஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக குறைக்கலாம் ஒன் மந்தில் ஹெல்த்தி வேலை வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் வந்து கண்டினியூவாக வாக்கிங் பண்ணுறதால நமக்கு வந்து உடம்பு நல்லா டைட் ஆகி நல்லா ஆகும் ஸோ வாக்கிங் பண்ணால் வந்து உடம்பு குறையுமா அப்படின்னா சில பேர் யோசிப்பாங்க கண்டிப்பாக வந்து நம்ம வாக்கிங் பண்ணுறதால நம்மளோட ஸ்டமக் ஏரியா பட்டு அப்புறம் தைஸ்லாம் நல்லாவே குறையும் இந்த பாதத்துலேருந்து இந்த காஃப் மசில்ஸ்னால் கூட நல்லா குறையும் அப்புறம் நம்மளோட பட்டில் நல்லா ஸ்ட்ரென்தான் ஆகும் நம்மளோட பாடியில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் அப்புறம் இந்த போஸ்டர் வந்துட்டு நல்லா கரெக்டாகும் சில பேர் கூன் விழுந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி ஆவாங்க நெக்ஸ்ட்டு வாக்கிங் பற்றி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்துட்டு எந்த டைமில் நடந்தால் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் எது பெஸ்ட் டைமில் கேட்பாங்க ஸோ இந்த ஒர்க் அவுட்டு நீங்கள் வாக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் மார்னிங் டைமில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ணால் ரொம்பவே நல்லது இந்த வாக்கிங் நம்ம வரப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடத்துல சன்லைட் உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா வெயிட் லாஸ் நல்லா குயிக் ஆகும் அப்புறம் நம்ம பாடிக்கும் விட்டமின் டி கிடைக்கும் ஸோ மார்னிங் டைமில் வந்து நடக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை உங்களால் மார்னிங் நடக்க முடியலைன்னா நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நடந்துக்கலாம் ஸோ மார்னிங் மிஸ் பண்ணிட்டோ திரும்பவும் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நடக்கணும் இல்லை நடக்க முடியுதோ கேப் கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் வாக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ மழை சீசன் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் டெரஸில் அவ்வளோவா இடம் இல்லை அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்துட்டு இங்கே எயிட் ஷேப் வாக்கிங் பண்ணலாம் இது டென் டு டுவெல் ஃபீட் அப்படி வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸில் கரெக்டாக ஹாஃபில் வந்து எயிட் ஷேப்பில் அந்த மாதிரி டர்ன் பண்ணி நடக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடுப்பு சைட் ஃபேட்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சி நல்ல ஷேப் வரும் ஸோ நார்மல் வாக்கிங் பண்ணுறது நல்லது தான் இந்த மாதிரி பண்ண வசதி இல்லாதவங்க அப்புறம் கால்வழி நிறைய இருக்கவங்கலாம் வந்துட்டு எயிட் ஷேப் வாக்கிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எயிட் ஷேப் வாக்கிங் பண்ணுறதால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லா ஆகிறதோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் அப்புறம் பாடியில் பேலன்ஸ் நல்லா கிடைக்கும் இந்த கால் வலி இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாக போகும் மெயினாக அவங்களுக்கு சைட் ஃபேட் வந்து ரொம்ப நல்லா ரெடியூஸ் ஆகும் நல்ல ஷேப் கிடைக்கும் ஸோ எயிட் ஷேப் வாக்கிங் இந்த வாக்கிங் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் எயிட் ஷேப் வாக்கிங் நீங்கள் பண்ணுறப்போ ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபோர்டின் டேஸ் சேலஞ்ச் தான் எடுக்க போகிறோம் நீங்கள் எந்த டேட்லேருந்து வேணால் வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அது ஸ்டார்டிங் உங்கள் வெயிட் சொல்லிடுங்க அப்புறம் ஃபோர்டின் டேஸ் கழிச்சு நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சேம் ரிப்ளைல சொல்லுங்கள் நீங்கள் வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக வந்துட்டு வாக் பண்ணணும் உங்களால் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைவ் கே நடக்க முடிஞ்சால் ஃபைவ் கே நடங்க அப்படி இல்லை டூ கே நடக்க முடிஞ்சால் நடங்க ஆனால் எதோ ஒன்று ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபைனல் ஃபோர்டீன் டேஸ் வந்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஃபைவ் கே டு டென் கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் அப்படி கொஞ்சம் நடந்துருங்க ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாரும் ஃபோர்டீன் டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்